தந்தை பெரியாரும் விடுதலையும், கலைஞர் இல்லைன்னா நக்கீரனே கிடையாது. இந்த மேடையில் நம்ம நின்றுக்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஏன்னா பெரிய பாரம்பரியமான வழியில் வந்து நம்ம பத்திரிக்கை ஆரம்பிக்கலை. ஆனால் பின்னணியில் பெரியாரும் விடுதலையும் இருந்ததுனால தான் எங்களால் இந்த பத்திரிக்கையை நடத்தவே முடிஞ்சது. பார்த்திங்கன்னா இப்போ நானும் பத்திரிகை ஆசிரியர் தான், ஆனால் இந்த ஆசிரியர்னு சொன்னால் யாருக்கு யார் மூஞ்சி ஞாபகம் வருது? பொதுவாகவே பாருங்கள், அவர் மூஞ்சி தான் ஞாபகம் வரும், நம்மளை ஒரு பையன் கண்டுக்க மாட்டாங்க. ஆக இந்த இடத்துக்கு அவங்க கொடுத்த விலை ஜாஸ்தி, அதான் சொல்லல அந்த உடல்நிலையை அவங்க பேணி பாதுகாக்கிறது. எனக்கு நான் ஆச்சரியப்படுவேன், நான் பார்த்த மாதிரியே இருப்பார். இப்போ கூட கேட்டேன், கொஞ்சம் மெலிவாக இருக்கீங்களே, கொஞ்சம் ஊருக்கு நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அந்த கொரோனா காலத்தில் சரியாக தனிமைப்படுத்துறதும் தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த அறிவியலையும் ஊசி வந்த உடனே முத ஆளாக போய் ஊசி போட்டுக்கிட்டதும் அவங்க தான். ஆனால் இப்போ கொரோனா இருக்கா இல்லையானா அது யாருக்குமே சொல்ல முடியாது. அது எங்கள் அக்கா கூட வந்துச்சுங்கிறாங்க, இருக்கா இல்லையானா யாரும் சொல்ல மாட்டாங்க, தேவையானப்போ வரும். ஆனால் அந்த நேரத்தில் தன்னை சரியாக பாதுகாத்து, ஏன்னா நிறைய அவர் மற்றவங்க சொன்ன மாதிரி விளக்கு பிடிக்கல மணியாட்டில், அந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யாமல் தன்னை இந்த 90 வயதிலும் எனக்கு அந்த சுறுசுறுப்பு நான் வந்து ரொம்ப கண்ணுபட்டுரும். அது எங்கள் அப்பா வந்து ஐஎஸ்ல பியூனாக ஒர்க் பண்ணவங்க. அப்போது சின்ன பிள்ளையில் நாங்கள் வந்து நான் இப்போ 5-6 படிக்கும்போது நான் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அப்போது 30 ரூபா 20 ரூபா இருக்கும். நான் போய் அம்மாட்ட சொல்லணும், அம்மா வந்து அப்பாட்ட சொல்வார். அப்பா என்ன பண்ணுவாங்க, காலையில் ஆஃபீஸுக்கு வாடான்ட்டு போயிடுவார். ஆஃபீஸுக்கு வரும்போது அப்போ ஆஃபீஸில் போய் வாசலில் நிற்பேன். எங்கள் அப்பா வந்து அவர் கடைநிலை ஊழியர் பியூன் இல்லை, கொஞ்ச நேரம் நிற்பான், யாராவது வருவேன் நான் வாங்கி தரேன்டாம் பாரு. அப்போ ஒரு கார் வரும், வேகமாக அப்பா போய் காரை திறப்பாங்க. உள்ளேருந்து ஒரு ஏஇஓ டி அந்த அசன் இன்ஜினியரோ யாரோ ஒருத்தங்க, ஹைவேஸில் இருக்கிறனால இன்ஜினியர்ஸ் தான் வருவாங்க, இறங்குவாங்க. அவங்க பைக்கு சாப்பாடு கூட தருவாங்க, ஃபைலை தருவாங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு அவங்க போன பிறகு கதவை சாத்திட்டு ஆஃபீஸுக்குள்ளே போவார். அடுத்து ஒரு ஜீப் வரும், அதே மாதிரி தான் ஜீப், அவங்க சாப்பாடு கூட இதெல்லாம் வாங்கிட்டு சாத்திட்டு கொஞ்ச நேரம் நில்றான் அப்படின்னு போவார். அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒருத்தர் வருவார், என் பையன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவார். அந்த 50 ரூபாயை என்கிட்ட கையில் கொடுத்துட்டு 20 ரூபாயை ஸ்கூலில் கட்டிட்டு 30 ரூபாய் அம்மாட்ட கொடுறா அப்படின்ட்டு அப்பா போயிடுவாங்க. நான் 20 ரூபாயும் கொடுத்துட்டு வந்துடுவேன். இது ஒரு காலம். தந்தை பெரியார் வருது, எனக்கு கலைஞர் தமிழக அரசு அறிவிக்குது. அப்போது அதில் நாளைக்கு ஜனவரி 15, 2010 ஜனவரி 14 எனக்கு தொலைபேசியில் ஒரு ஐஏஎஸ் ஃபோன் பண்ணுறாரு, சார் நாளைக்கு எப்போ வந்து உங்களை கூப்பிடணும்னு கேட்டார். என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி இல்லை, தந்தை பெரியார் வருது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது புரோட்டோகால் என்னென்னா, நாங்கள் எங்களில் ஒருத்தர் வந்து உங்களை அழைச்சிட்டு போய் விருது வாங்கி, விருதை வாங்கிட்டு உங்களை வீட்டில் கொண்டு வந்து விடுறது, அது ஒரு புரோட்டோகால் இருக்குது. யார் எப்போ எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள் என்ன. சார் நீங்கள் வைங்க சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்ட்டு நேராக கலைஞர்கிட்ட போனேன். கலைஞர்கிட்ட போய் இந்த மாதிரி தந்தை பெரியார் இதுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு அறிவித்ததுக்கு நன்றி நேனே அப்புறம் அப்படின்னார். ஏதோ இந்த புரோட்டோகால் இருக்காமல ஏதோ வந்து அப்பா இது சாரி என்ன கூப்பிட்டு போய் தான் கொண்டு போய் விருது வழங்கிட்டு மறுபடியும் திருப்பி விடுவாங்களாமேண்ணே. ஆமாம் என்னப்போ அண்ணார், ஏன்னா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லுங்கண்ணே. நான் அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தார், ஒன்றே பொத்தா நம்புத்தினார், செம்னா வந்தார், கோபால் என்ன செய்தோ செய்யுங்கன்றார். என்னார், இல்லை எங்கள் அப்பா எனக்கு பதில் எங்கள் அப்பாவை கூட்டு போக சொல்லுங்கள், நாளைக்கு ஏதோ என்னை கூப்பிட்றதுக்கு அரசு கார்லாம் வருதாமே அப்படின்னு. உனக்கு சேட்டை ஜாஸ்தி நேரம் அவர் தலைவர் சொல்லிட்டாருண்ணே. நான் உடனே அடுத்த நாள் 3 மணிக்கு எங்கள் அப்பாவை ரெடி பண்ணி
கூட எங்கள் அத்தானே வர வச்சு, இப்போ கீழே நில்லுங்க, அரசு கார் ஒன்று வரும், அதில் ஒருத்தர் வருவார், உங்களை கூப்பிட்டு போவார், நீங்கள் முன்னாடி போய் முன்னாடி உட்காந்துக்குங்க, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உட்கார விடுவாங்களாடா அப்படின்னாரு. ஆ, முன்னாடி உட்கார விடுவாங்க அப்படின்ட்டு நான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன். அந்த கார் வருது, ஒரு அரசு பெரிய அதிகாரி, அவர் ஐஏஎஸ்ஸா ஐஏஎஸ் கிணையானு தெரியாது, காதை திறக்கிறாரு, எங்கள் அப்பா உள்ளே உட்கார்றாரு. போயிட்டு வந்துச்சு. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா கதவை திறந்துட்டு இருந்தார். இப்போ இது யாரால் வந்துச்சு? இந்த விடுதலையும் ஆசிரியரும் தந்தை பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாதே.